ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. ஆல்ரெடி நம்ம வந்து பிக் டேட்டானா என்ன, பிக் டேட்டாவை வங்கிகளில் மருத்துவ துறைகள் எல்லாம் எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு ஆட்டோமொபைல் துறையில பிக் டேட்டாவை எப்படி பயன்படுத்துறாங்க, அதோட நன்மைகள் என்ன, அதை செயல்படுத்துறதுல இருக்கிற சவால்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். முன்னையெல்லாம் வானங்கள்ல இருக்கிற முக்கியமான பாகங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்லி மெக்கானிக்கல் பார்ட்ஸாக தான் சொல்லுவோம். இன்ஜின், பிரேக்கு, டயர் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் கடந்த சில வருடங்களாக மைக்ரோ ப்ராசஸரும் சென்சார்ஸும் கூட முக்கியமான பாகங்கள் ஆயிடுச்சு. 2016 இருந்து ஒரு வாகனத்தில் உபயோகப்படுத்தப்படுற மைக்ரோ ப்ராசஸர் சென்சார்ஸோட எண்ணிக்கை அதிகமாயிருக்கு. அது ஒரு படிக்கு மேலே போய் அந்த சென்சார்லேருந்து வர தகவல் இன்டர்நெட் வழியாக கிளவுட்லையும் சேகரிக்கப்படுது. இந்த மாதிரி தகவலை இன்டர்நெட் வழியாக கிளவுட்ல சேகரிக்க உபயோகப்படுத்தப்படுற ஸ்மார்ட் டிவைஸ் எல்லாம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அல்லது IoT டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், பிக் டேட்டாவை ஒரு துறையில உபயோகப்படுத்தணும்னா அதுக்கு முதல்ல தேவையானது அதிகபட்சமான தகவலை சேகரிக்கிறது. வாகனங்கள்ல பொருத்தப்படுற இந்த மாதிரி IoT டிவைசஸ்ல இருந்து சேகரிக்கப்படுற தகவல் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாகனத்துல இருந்து கிட்டத்தட்ட 25 GB இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மணி நேரத்துல 25 GB தகவல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய டேட்டா. ஸோ அப்படி என்னதான் தகவலை வாகனத்துல இருந்து சேகரிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். வாகனங்களோட பாகங்கள்ல பொருத்தப்பட்ட வெவ்வேறு சென்சார்ஸ் வந்து அந்த பாகத்தோட திறனையும் காலப்போக்கில் ஏற்படுற தேய்மானத்தையும் அளக்க உதவுது. இந்த தகவல்கள் சேகரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த வாகனத்தோட டிரைவிங் ஹிஸ்டரி, அதாவது அந்த வாகனம் எங்கெங்கெல்லாம் போயிருக்கு, எந்த வழியில போயிருக்கு, எவ்வளவு ஸ்பீட்ல போயிருக்கு, அப்புறம் அந்த வாகனத்தோட டிரைவர் வந்து அந்த வாகனத்தை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, ரொம்ப ரஃபா ஓட்டுறாங்களா இல்ல வந்து ஸ்மூதா ஹேண்டில் பண்றாங்களா, அப்புறம் போற வழியில எந்தெந்த இடத்துல எல்லாம் வாகனத்தை நிறுத்தி இருக்காங்க, இவ்வளவு அந்த வாகனத்துல போகும்போது எப்படிப்பட்ட சாங்ஸ் எல்லாம் கேட்கறாங்கிற தகவல் வரைக்கும் சேகரிக்கப்படுது. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி IoT டிவைஸ் ஆன மைக்ரோ ப்ராசஸர், சென்சார்ஸ், கேமராஸ், GPS நேவிகேஷன் சிஸ்டம், அப்புறம் லிடார் அப்படின்னு சொல்லப்படுற லேசர் பொருத்தப்பட்ட கருவிகள் இந்த மாதிரி தகவலை சேகரிக்க உபயோகப்படுத்தப்படுது. சரி, இந்த தகவலை சேகரிக்கிறதுனால என்ன பயன்? வாகன உற்பத்தியாளர்களோட கூற்று பிரகாரம் அவங்க சேமிக்கிற தகவல்களை வச்சு எதிர்காலத்தில் உருவாக்குற வாகனங்களை இன்னும் வலுவானதாகவும், இப்போ ஒரு கஸ்டமரோட தேவைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இன்னும் பயனுள்ளதாகவும் பாதுகாப்பானதாகவும் உற்பத்தி செய்ய உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்துட்டோம்னா, இப்போ நான் முன்னாடி சொன்ன நிறைய பாகத்தில் சென்சார்ஸ்லாம் இருக்கும். அந்த பாகத்தோட திறனை வந்து சென்சார்ஸ் வந்து சேகரித்து அந்த தகவலை வந்து கிளவுடில் அனுப்பும்னு சொன்னேன். அந்த தகவலையிலெல்லாம் வந்து அந்த கார் சர்வீஸ் ஸ்டேஷன்ல உபயோகப்படுத்துவாங்க. அவங்க வந்து அந்த தகவலை வச்சு அந்த காரை மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஏதோ ஒரு பாகத்துல வந்து ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு அவங்க தெரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க அந்த கார் உரிமையாளர்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த கார்ல வந்து இந்த பாகத்துல பிரச்சனை வரப்போகுது, அதுல தேய்மானம் அதிகமா இருக்கு, நீங்க வந்து அதை சர்வீஸ் பண்ணிக்கங்க இல்லை வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பண்றதுனால என்னன்னா, இப்போ ஒரு பொருள் வந்து மொத்தமா ரிப்பேர் ஆகி அதை மாத்துறதை விட அதை முன்கூட்டியே தெரிஞ்சு சரி செஞ்சதுன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து செலவு கம்மியாகும். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து ஏதோ ஒரு பாகத்துல கோளாறு ஏற்பட்டு அதனால விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து இந்த பாகத்துல இருக்கிற கோளாறை முன்னாரே சரி பண்ணிட்டாங்கன்னா அந்த விபத்துகளை தடுக்கிறதுக்கும் இது உதவுது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பர்சனலைஸ் அசிஸ்டன்ஸ். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, இப்போ நான் காரை ஓட்டிட்டு போகும்போது அந்த கார் வந்து நான் எப்படி இந்த காரை ஹேண்டில் பண்றேங்கிறத தெரிஞ்சிருச்சுன்னா, ஒருவேளை நான் வந்து ரொம்ப வேகம் ஓட்டக்கூடிய ஆளா இருந்தா அந்த கார் வந்து நம்ம கிட்ட சொல்லும், இல்ல நீங்க இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஸ்பீட்ல போனீங்கன்னா இந்த கியர்ல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூயல் வந்து சேமிக்க முடியும், எரிபொருள் வந்து உங்களால மிச்சம் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு சொல்லும். அதுக்கப்புறம் என்னோட மியூசிக் டேஸ்ட் என்ன அப்படி அந்த கார் தெரிஞ்சிச்சுன்னா புதுசா ஏதாவது சாங்ஸ் எல்லாம் வந்து அது எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா கார்த்தில் போகும் இந்த மாதிரி புதுசாக இன்னொரு சாங் வந்திருக்கு நீங்கள் இதை கேட்குறீங்களா அப்படின்னு என்கிட்ட சொல்லும். அதுக்கப்புறம் நான் வந்து எங்கெங்கெல்லாம் போய் எந்தெந்த ரெஸ்டாரண்ட்டில் நிறுத்துறேன் சாப்பிட்றேன்னு அந்த கார் தெரிஞ்சிச்சுன்னா ஃபியூச்சரில் நான் புதுசாக ஏதாவது ஒரு ரூட் வழியாக நான் போகிறேன்னா உங்களுக்கு பிடிச்ச ரெஸ்டாரண்ட் இந்த ஏரியாவில் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா அப்படின்னு கார் எனக்கு சொல்லும். ஒரு பர்சனல் அசிஸ்டன்ஸ் மாதிரி அந்த கார் வந்து எனக்கு உதவும். இது மாதிரி விஷயங்களை செயல்படுறதுக்கு இந்த தகவல் உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கார்லேருந்து அதை சுற்றி இருக்கிற டிராஃபிக் இன்ஃபர்மேஷனும் சேகரிக்கப்படுது. அப்படி சேகரிக்கிற தகவலை வந்து போக்குவரத்து துறைகள் பயன்படுத்துவாங்க. அதை வச்சுட்டு இப்போ ஒரு கார்லேருந்து இந்த ஏரியாவில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது, டிராஃபிக்காக இருக்குங்கிற தகவல் வந்து போக்குவரத்து துறைக்கு போயிடுச்சுன்னா அவங்க அந்த தகவலை வச்சு அந்த வழியில் வர வேற வாகனங்களுக்கெல்லாம் தகவல் கொடுப்பாங்க. அந்த இடத்துல இந்த ரூட்டில் இந்த ஏரியாவில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது, டிராஃபிக் அதிகமாக இருக்குது, நீங்கள் வேற வழியில் மாற்றுப்பாதையில் போயிருங்க அப்படிங்கிற தகவலை ரியல் டைமில் டைனமிக்காக சொல்ல முடியும் அவங்களால. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து அதிகமாக ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுது அப்படிங்கிற தகவல் வந்து போக்குவரத்து துறைக்கு தெரிஞ்சதுன்னா சரி ஃபியூச்சரில் அங்கே என்ன பண்ணுனா அந்த ஆக்சிடென்ட்ஸை தடுக்க முடியும் அப்படிங்கிறத செயல்படுத்துறதுக்கு போக்குவரத்து துறைக்கு இந்த தகவல்கள் உபயோகப்படுத்தப்படும்.
அப்புறம் நம்ம கார்ல எல்லாம் வந்து இன்சூரன்ஸ் எடுப்போம். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு காருக்கும் வந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டிருக்கோ எத்தனை வருஷம் ஆயிருக்குங்கிறத பொறுத்து இன்சூரன்ஸ் வந்து நம்ம பிரீமியம் கட்ட வேண்டியது வரும். இதுவே இந்த காரை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிற தகவல் வந்து சேமிக்கப்பட்டு அதை வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் யூஸ் பண்ணுச்சுன்னா அவங்க வந்து கஸ்டமைஸ்ட் இன்சூரன்ஸ் பிளான்ஸ் கொடுக்க முடியும். அதாவது இப்போ வந்து நான் வந்து என் காரை வந்து நல்லா ஓட்டுறேன், நல்லா பர்ஃபெக்டா ஹேண்டில் பண்றேன்னா எனக்கு வந்து இன்சூரன்ஸ் பாலிசி வந்து கம்மி பிரீமியம்ல கிடைக்கும். இதுவே ஆப்போசிட்டா நான் காரை வந்து ரேஷ் டிரைவ் பண்ற இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்னோட இன்சூரன்ஸ் பிரீமியோட விலையும் அவங்க அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கஸ்டமர்ஸை பொறுத்து பர்சனலைஸ்டா இன்சூரன்ஸ் பாலிசி வழங்குறதுக்கு இந்த தகவல் உபயோகப்படுத்தப்படுது. எப்படி நம்ம அன்றாட உபயோகப்படுத்துகிற ஸ்மார்ட் போன்ஸ்ல இருந்து இன்டர்நெட் வழியா நம்மளை பத்தின தகவல்கள் சேகரிக்கப்படுதோ அதே மாதிரி வாகனங்கள்ல இருந்தும் இன்டர்நெட் வைஃபை வழியா தகவல்கள் சேகரிக்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரியான ஸ்மார்ட் கார்ஸ் எல்லாமே வந்து கனெக்டட் கார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கனெக்டட் கார்ஸ்னா என்னன்னா இப்போ ரெண்டு ஸ்மார்ட் கார்ஸ் இருந்ததுன்னா அந்த ரெண்டு கார்களுக்கு நடுவில் தகவல்களும் பரிமாறப்படும். நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரெண்டு கனெக்டட் கார்ஸ் வந்து தகவலை பரிமாறி பேசிக்கும்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இந்த மாதிரி அதிகமான கனெக்டட் கார்ஸை உருவாக்குறதுனால எதிர்காலத்தில் ஆட்டோனமஸ் செல்ஃப் டிரைவிங் காரை உருவாக்குறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நிறைய ஆட்டோமொபைல் தொழில் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இப்போ செல்ஃப் டிரைவிங் ஆட்டோனமஸ் கார்ஸ்னால் என்ன அப்படின்னா வந்து டிரைவரே இல்லாமல் தானாக இயங்கக்கூடிய கார். ஆனால் அதை ப்ராக்டிக்கலாக 100% இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அளவுக்கு தொழில்நுட்பம் நம்மகிட்ட இப்போ இல்லை. இருக்கு, காசு இருக்குது, ஆனால் அதை வந்து ப்ராக்டிக்கலாக நம்மளால இன்னும் 100% சேஃபாக உலகத்துக்கு கொண்டு வர முடியல. ஆனால் இதுவே வந்து செமி ஆட்டோனமஸ் கார், அதாவது 100% இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சம் 50% அசிஸ்டன்ஸ் கொடுக்குற மாதிரி செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் வந்து உருவாக்கி இப்போ புழக்கத்தில் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு ரெண்டு செமி ஆட்டோனமஸ் கார் வந்து கனெக்டட் கார்ஸாக ஹைவேயில் போயிட்டுருக்குன்னு வைங்க, ரொம்ப வேகத்தில் போயிட்டுருக்கு. முன்னாடி இருக்க கார் வந்து ஒருத்தர் டிரைவர் வந்து சடனாக பிரேக் அப்ளை பண்ணுறான். அப்ளை பண்ண உடனே என்ன பண்ணா அந்த கார் வந்து தனக்கு பின்னாடி இருக்கிற காருக்கு வந்து தகவலை கொடுக்கும். இந்த டிரைவர் வந்து பிரேக்கை சடனாக அப்ளை பண்ணிட்டான் அப்படிங்கிற தகவல் அந்த காருக்கு போயிடும். அந்த கார் என்ன பண்ணும்னா அந்த டிரைவர் வந்து யோசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கார் ஆட்டோமேட்டிக்கா பின்னாடி வர காரு சடனாக பிரேக்கை அப்ளை பண்ணிடும். ஸோ இதனால வந்து மனிதர்களோட கவனக்குறைவுனால இப்போ வந்து நான் பிரேக் அடிக்கிறதுக்கு வந்து நான் யோசிச்சு பண்றதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிரும். ஆனால் இதுவே இந்த கார் ஆட்டோமேட்டிக்கா பண்றதுனால வந்து விபத்தை தடுக்கிறதுக்கு முடியுது. ஸோ இது வந்து ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கனெக்டட் கார்ஸை உருவாக்குறதுனால பல வகையில மனிதர்களோட கவனக்குறைவுனால ஏற்படுற விபத்துக்களை தடுக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கனெக்டட் கார்ஸ்களுக்கு இடையே தகவலை வேகமா பரிமாறுறதுக்கு ரெண்டு முக்கியமான டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து 5G. ஆமாங்க, நம்ம செல்போன்ஸ்ல எல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா 5G டெக்னாலஜின்னு, அதைத்தான் இந்த கார்ஸ்லயும் உபயோகப்படுத்துறாங்க. இதுக்கு வந்து நம்ம செல்போன் மாதிரியே 5G டவர்ஸ் அமைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஆனால் இது வந்து செம ஃபாஸ்டானது. ஆனால் இந்த மாதிரி 5G டவர்ஸை எல்லா இடத்துலையும் உருவாக்குறது வந்து ரொம்ப காஸ்ட்லியானது. அந்த கட்டமைப்பு வந்து இன்னும் எல்லா இடத்துலையும் அவங்க செயல்படுத்தலை. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிற தொழில்நுட்பம் வந்து DSRC அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது டைரக்ட் ஷார்ட் ரேஞ்ச் கம்யூனிகேஷன். இது வந்து ஒரு வைஃபை மட்டும் வச்சு தகவலை பரிமாற உதவுது. இதுக்கு வந்து எந்த ஒரு செல்போன் டவர்ஸும் தேவையில்லை. எப்படி நம்ம ரெண்டு செல்போன்ல தகவலை இன்டர்நெட் இல்லாம வைஃபை வழியா வச்சு மட்டும் ஷேர் இட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இதுலயும் வந்து வைஃபை வச்சு மட்டும் தகவல் வந்து ரெண்டு கார்களுக்கு இடையே பரிமாறப்படும். ஆனா இந்த DSRC அப்படிங்கிறது வந்து 5G டெக்னாலஜி கார்லயும் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா இந்த பரிமாறப்படுற தகவலோட வேகம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், இப்போ ஒரு கார் வந்து சடனா முன்னாடி பிரேக் அடிக்கும் போது எவ்வளவு சீக்கிரம் அந்த தகவல் பின்னாடி வர காருக்கு போகுதோ அந்த அளவுக்கு அந்த விபத்தை தடுக்க முடியும். அவ்வளவு முக்கியமானது எவ்வளவு வேகத்துல கார்களுக்கு இடையே தகவல் பரிமாறப்படுது அப்படிங்கிறது. சரி, இது எல்லாமே இருக்கட்டும், நான் கார் ஓட்டும் போது நான் எங்க போறேன், நான் எப்படி கார் ஓட்டுறேன், காரை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறேன், எவ்வளோ ஸ்பீடில் போகிறேன், இந்த விஷயம்லாம் சேகரிக்கப்பட்டு பல துறைகள்னால உபயோகப்படுத்தப்படுது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும்போது நம்மளோட ப்ரைவசியை பாதிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ இது காரில் மட்டும் இல்லைங்க, இப்போ கூட நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் செல்ஃபோன்ஸில் நடக்குது, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்மார்ட் டிவைசஸ்லையும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்படி சேகரிக்கிற தகவலெல்லாம் எந்த அளவு பாதுகாப்பான முறையில் உபயோகப்படுத்தப்படுது அப்படிங்கிறது தான் கேள்விக்குறியாக இருக்குது. இப்போது நான் வந்து காரை வந்து 5 வருஷமா யூஸ் பண்றேன், 5 வருஷமா அந்த கார் வந்து என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சு, என்னை பத்தி தகவல் எல்லாம் அது சேகரிச்சு, அதனால வந்து ஒரு பர்சனலைஸ் அசிஸ்டன்ட் எனக்கு ஏற்ற மாதிரி அது அடாப்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அந்த காரை இன்னொருத்தருக்கு விற்கிறேன், அப்போ அந்த தகவல் எல்லாம் என்ன ஆகும், என்னை பத்தின தகவல் அவங்களுக்கு தெரியப்படுமா? இல்லை வந்து இப்போ நம்ம செல்ஃபோனை வந்து ஒருத்தர் விற்கும்போது செல்ஃபோனை வந்து டேட்டாவெல்லாம் அழிச்சிட்டு ஃபேக்டரி செட் பண்ணிட்டு கொடுக்குற இல்லையா, அந்த மாதிரி நம்ம கார்லேயும் பண்ண வேண்டியது வருமா? இந்த மாதிரி பல கேள்விகள் எழும்புது. பிக் டேட்டானால எந்த அளவு பயன் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோமோ அதே அளவு தகவலை சரியான முறையில் பாதுகாக்கலைன்னா
பிரச்சனைகளும் இருக்குது. அப்புறம் இப்போல்லாம் எப்படி கவர்மெண்ட் வந்து நம்மகிட்ட ஹெல்மெட் போடுறது ரொம்ப முக்கியம், ட்ரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போடுறது முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி எதிர்காலத்தில் ஸ்மார்ட் டிவைசஸ் பொறுத்தப்பட்ட கார் வந்து அவசியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்தியா பொறுத்தவரை அந்த நிலவரக்கு இன்னும் பல வருஷம் ஆகும். ஸோ இந்த வீடியோ மூலயமா பிக்டேட்டாவை ஆட்டோமொபைல் துறையில் எப்படி பயன்படுத்துகிறாங்க, அதில் இருக்கிற நன்மைகள் என்ன, அதில் இருக்கிற சிக்கல்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், இது வேற யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட உங்களை மறுபடியும் பார்க்குறேன். அண்டில் தென், திஸ் இஸ் கார்த்திக் சைனிங் ஆஃப். பாய்.